மூன்றாவது அமர்வு. நான் அதிகம் மதிக்கும் எழுத்தாளர், ஆய்வாளர். நீங்கள் வந்து மற்ற எழுத்தாளர்கள்லாம் வந்து உங்களோட புத்தகங்களில் குறிப்பு எழுதுனா, ஆசிரியர் குறிப்பு எழுதுனா ஒரு அரை பக்கத்தில் வந்து முடிச்சிடலாம். மார்க்ஸ்க்கு வந்து ஒரு ஆசிரியர் குறிப்பு எழுதுனா தனியாக ஒரு புத்தகமாக எழுதணும். தமிழ் அறிவு தளத்தில் வந்து கடந்த 40 வருடங்களுக்கு மேலாக வந்து பண்பாட்டு ரீதியான நிறைய கட்டுரைகள் எழுதின ரொம்ப முக்கியமான ஒருத்தர். அவர் இயல்பில் வந்து ஒரு இயல்பியல் பேராசிரியர் அப்படின்னாலும் அதை தாண்டி அவர் வந்து தமிழ் அறிவு சமூகத்துக்கு அவர் செஞ்ச பங்களிப்புன்றது அவ்வளவு சீக்கிரத்தில் வந்து இன்னும் நம்ம வந்து மறக்க முடியாத ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பு. முக்கியமாக வந்து நிறப்பிரிகை துவங்கப்பட்ட காலகட்டத்திலிருந்து அவங்க வந்து அதுவரைக்குமான தமிழ் இலக்கிய போக்கையும் தமிழ் அறிவுசார் போக்கையும் வேறு ஒன்றாக வந்து விவாதத்துக்கு உட்படுத்தினாங்க. அந்த வகையில் வந்து அவர் வந்து இந்த அரங்கில் வந்து பேசுறது வந்து, அதுவும் இந்த மாதிரியான ஒரு இலக்கிய திருவிழாவில், ஒரு பண்பாட்டு அரங்கில் பெரியார் குறித்து பேசுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். நேற்றைய அமர்வில் வந்து நான் ராஜன்குறை பற்றி பேசும்போது ஒரு விஷயம் குறிப்பிட்டிருந்தேன். நிறப்பிரிகை வந்து பெரியார் தொடர்பான ஒரு புத்தகம் கொண்டு வந்தாங்க. அந்த புத்தகம் தான் தமிழ்நாட்டில் பெரியார் குறித்தான உரையாடல்களுக்கு ஒரு புதிய வடிவம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சது. அந்த குழுவில் ஒரு முக்கியமான ஒருத்தர் வந்து தோழர் மார்க்ஸ். அவரோட உரை ஒரு 45 நிமிடங்கள் உரை இருக்கும். அதற்கு பிறகு நம்ம வந்து கேள்வி பதிலாக வந்து நம்ம வந்து தொடரலாம். இப்படியான ஒரு முயற்சி ஒன்று தமிழக அரசால் மேற்கொள்ளப்பட்டிருப்பது என்பது ரொம்பவும் வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. இதனூடாக நாம் பல்வேறு பிரச்சனைகளை, செய்திகளை, வரலாற்று முடிவுகளாக ஏற்கனவே அறியப்பட்டவைகளை, இவர்களை பற்றியெல்லாம் ஒரு கலந்துரையாடல் செய்வது என்பதும், அதற்கு பெரிய அளவில் உங்களை போன்ற இளைஞர்கள் இதில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பது என்பதனுடைய விளைவாக எதிர்காலத்தில் இது குறித்த ஒரு தெளிவான பார்வைகளை நீங்கள்லாம் உருவாக்கிக் கொள்வதற்கான ஒரு முயற்சியாகவும் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அந்த வகையில் 3 நாட்களாக நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி என்பது தொடர்ந்து தமிழ்நாட்டின் வேறு பல பகுதிகளிலும் நடத்தப்படும் என்கிற செய்தியும் உற்சாகத்தை அளிக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. என்னிடம் இது குறித்து சொன்ன பொழுது நான் பெரியார் என்கிற தலைப்பை நான் தேர்வு செய்து எடுத்துக்கொண்டேன். பெரியாரை பொறுத்த மட்டில் இங்கே நாம் எல்லோரும் பெரிய அளவில் அவர் குறித்து நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அந்த நாம் அறிந்து கொண்டிருக்கக்கூடிய அவர் குறித்த பார்வை என்பது எந்த அளவிற்கு முழுமையானது, சரியானது என்று கூட நான் சொல்லவில்லை, எந்த அளவிற்கு முழுமையானது என்பது குறித்த ஒரு பார்வை ஒன்று நம் எல்லோருக்கும் தேவை என்று தான் நான் கருதுகிறேன். என்னுடைய புத்தகம் ஒன்று ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னர் பெரியார்னு சொல்லி ஒரு குவெஸ்டின் மார்க் உடன் வெளிவந்த அந்த நூல் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வெளியீடுகள் வந்துள்ளன. அது அந்த அளவிற்கு இங்கு பெரிய அளவில் வரவேற்புக்குள்ளான ஒரு நூலாக இருந்தது என்கிறது ஒரு பக்கம் என்றாலும், இன்னொரு பக்கம் அது குறித்த கடுமையான விமர்சனங்களும் இருந்தது உண்டு. அதனுடைய ஒரு அடிப்படையான முக்கியத்துவம் என்ன என்று நான் கருதுவது பற்றி கேட்டீர்களானால், அது பெரியார் குறித்து இதுவரைக்கும் எல்லோரும் எத்தகைய ஒரு கருத்தாக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோமோ, மக்கள் மத்தியில் அது எப்படி பதிவாகி இருக்கிறதோ, அதிலிருந்து முற்றிலும் வேறுபட்டவராக நாம் பெரியாரை பார்க்க வேண்டும் என்பது தான் அதில் ரொம்ப மையமாக இருந்த ஒன்று. சமீபத்தில் டெல்லியில் இருந்து ஒரு நண்பர், அவர் வந்து இங்கிருந்து தமிழ்நாட்டுக்காரர், அவர் இந்த தீவிரமான இயக்கங்களில் கலந்து கொண்டு தன்னுடைய போஸ்ட் கிராஜுவேட் படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு வெளியில் அங்கே போய் அங்கேயே தங்கியிருக்கக்கூடியவர். அவர் இப்பொழுது பல்வேறு சிறை அவர் அடைக்கப்பட்டது இந்த மாதிரியான பல பிரச்சனைகளுக்கும் பிறகு தற்போது அவர் பல்வேறு பத்திரிகைகளுக்கு ஏராளமான கிட்டத்தட்ட ஒரு தினசரி 2 அல்லது 3 கட்டுரைகள் ஆங்கிலத்தில் அவருடைய கட்டுரைகள் வந்து கொண்டே இருக்கும். அப்போ தமிழ்நாடு குறித்த ஏதாவது செய்திகள் இருந்தால் அவர் கேட்பார். பெரியார் குறித்து எனக்கு தெரியும், பட் நீங்கள் வந்து கொஞ்சம் ஏதாவது முக்கியமான தகவல்களாக இருந்தால் அது இங்கே ஒரே நேரத்தில் ஆங்கிலத்திலும் மற்றும் வடக்கே உள்ள மொழிகளிலும் அது டிரான்ஸ்லேட் ஆகிப்போகுது, அதனால் கொடுங்க என்றார். நான் சில செய்திகளை சும்மா ஒரு அரை பக்கம் குறித்து அனுப்பியிருந்தேன். அது மிகப்பெரிய அளவிற்கு வரவேற்புக்குள்ளான ஒன்றாக இருந்தது. இது வந்து நான் வந்து ஏதோ புதுசாக அதிசயமாக கண்டுபிடிச்சு எழுதப்பட்ட ஒன்றெல்லாம் அல்ல. அவர் பேசிய பேச்சுக்கள், அவர் எழுதிய எழுத்துக்கள்,
பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவருடைய உரையாடல்கள் இவைகளை பற்றிய ஒன்றுதான். ஆனால் அதில் என்ன முக்கியம் என்றால், அவை முக்கியமானவை அல்ல என்கிற ரீதியில் எல்லோராலும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டதனுடைய விளைவாக அது பெரிய அளவில் மக்கள் மத்தியில் அது பரவவில்லை. ஒரு வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு ஆய்வாளர் அதே போல் இதை அவருக்கு வந்து தமிழும் தெரிந்து கொண்டு வந்தார். அவர் தமிழர்லாம் கிடையாது. அவர் அவங்க வந்து தமிழையும் தெரிந்து இங்கே வந்து ஏன்னா அவங்களாம் கொஞ்சம் சின்சியராக இந்த ஆய்வுகளை செய்யும் பொழுது எந்த மொழியில் உள்ள ஒரு பிரச்சனையை அவர்கள் ஆய்வு செய்கிறார்களோ அந்த மொழியையே அவர்கள் கற்றுக்கொள்வது என்பதை ரொம்ப கட்டாயமாக இங்கே வைத்திருக்கக்கூடிய நிலையெல்லாம் நான் பார்க்குறோம். அந்த வகையில் அவங்க வந்து தமிழை படித்து விட்டு அவர்கள் வந்து ஒரு வாரம் என்னுடைய வீட்டிலும் தங்கியிருந்தார். பிறகு அவர்கள் வந்து அந்த அப்பொழுது தங்கியிருக்கும் பொழுது இந்த புத்தகத்தை அவர் படித்தாங்க. படித்து முடிச்சுட்டு அவங்க ஒரு காப்பி ஒன்று எடுத்துகிட்டு அவங்க போன பிறகு அங்கிருந்து அவர் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களுக்கு பிறகு அந்த புத்தகத்தை முழுமையாக ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணி இது வந்து எல்லா இடங்களுக்கும் போக வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டு கொடுத்தார். அது சமீபத்தில் அது அச்சில் இருக்கிறது வந்துடும். இதையெல்லாம் கூட நான் எதற்கு சொல்கிறேன்னா, அதில் வந்து நான் வந்து பெருசாக எழுதிவிட்டேன் என்பது அல்ல. ஆனால் பெரியார் பெரிய அளவில் அவருடைய முழுமையான வந்து தன்மைகளுடன் வெளிப்படுத்தப்படவில்லை. அவர் வந்து ஒரு கடவுள் மறுப்பாளர், அவர் வந்து நீ வந்து கடவுள் சிலைகளை உடைத்தவர் என்கிற ரீதியில் தான் இங்கே பேசப்பட்டிருக்கிறதே ஒழிய அவர் வந்து எப்படியானவர் என்பது முழுமையாக பேசப்படவில்லை. அவர் பல்வேறு வகையில் அவரே பல சந்தர்ப்பங்களில் சொல்லியிருக்கிறார் வந்து நான் வந்து இது மட்டுமல்ல, இதிலிருந்து எனக்கு பெரிய பிரச்சனையும் இல்லை, கடவுள் பற்றி பேச வந்தால் அப்புறம் வந்து நான் வந்து கடவுளை கும்பிடுறவனும் நான் முட்டாளும் என்னை வந்து அவர்கள் முட்டாள் என்பார்கள். இப்படி போயிட்டே இருக்கிறது வழியாக அதில் வந்து நமக்கு ஒன்றும் முடிவு வரப்போவதில்லை, நான் பேச வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்கிறது என்று தான் அவர் குறிப்பிடுகிறார். அந்த மாதிரி சில விஷயங்களைத்தான் என்னுடைய தொகுப்பு அந்த பெரியார் அப்படின்னு சொல்லி அந்த யாருக்கு முன்னாடி ஒரு குவஸ்டின் மார்க் உடன் வந்துள்ள அந்த நூலில் பல செய்திகள். இப்போ சின்ன புத்தகம் தான், ஒரு 30-35 பக்கம் உள்ள ஒரு புத்தகம் தான் அது. அதில் ஒரு சிலவற்றை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொண்டு அதை ஒட்டி நாம் ஒரு உரையாடலை நிகழ்த்தினால் அது பல பயனுடையதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அந்த அடிப்படையில் ஒரு சில விஷயங்களை நான் வந்து இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். பெரியார் பொறுத்த மட்டில் நான் முன்பே சொன்னது போல் அவர் கடவுள் மறுப்பாளர் மட்டுமல்ல, அவர் அதே சமயத்தில் எதையெல்லாம் கடுமையாக மறுத்தார்னு சொல்லப்போனால் கடவுளை கூட அவர் விட்டுருவார். இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப கூடுதலாக அவர் வந்து கண்டித்துள்ளார், கடுமையாக விமர்சித்துள்ளார். அவருக்கே உரித்தான மொழியில் அவர் வந்து அவர் கேட்டுள்ளார். அவற்றில் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய இந்த கற்புங்கிற கான்செப்ட், கற்பு என்பதை அவரளவிற்கு கடுமையாக விமர்சித்தவர் யாரும் இல்லை. அதே போல் அடுத்தது தேசியம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் நம்ம புனிதம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோமோ அந்த விஷயங்களை அவர் கடுமையாக விமர்சித்திருக்கிறார் என்பது தான் அதில் நம்ம கவனிக்க வேண்டியது. தேசியம் என்பதை அவர் வந்து எல்லாமே இவை எல்லாமே வந்து ஏமாற்றுகள், சுரண்டலுக்கு ஆட்படுத்தப்படக்கூடியவை, பொய்யானவை என்கிற ரீதியில் அவர் வந்து குறிப்பிட்டு சொல்கிறார். கற்பு, தேசியம், ஒழுக்கம், இதில் பல விஷயங்கள் வந்து நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா ஒழுக்கத்தை பற்றி அவர் வந்து ரொம்ப இந்த சமூகம் சொல்வது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இவர் வந்து இப்படி இப்போ தவறானது என்று சொன்னால் பிறகு என்ன இதனுடைய பொருள் என்று கேட்டால், அந்த ஒழுக்கம் என்பது குறித்த கான்செப்ட் இப்படி ஒவ்வொன்றத்தையும் பற்றி அவர் விரிவாக விளக்குவார். அந்த கான்செப்ட் வந்து இங்கே எப்படி சமூகத்தில் பயன்படுத்தப்படுகிறது என்பதுதான் சொல்வார். ஒழுக்கங்கிறதுக்கு ஒரு பொதுவான வரையறை உண்டா என்றும் அவர் கேட்பார். நம்ம என்ன சொல்லுவோம், நிச்சயமாக நம்ம ஒழுக்கத்துக்கு வந்து ஒழுக்கம்னு சொன்னால் அது வந்து நமக்கு வந்து பொதுவான வரையறை இல்லையா அப்படின்னு நினைப்போம். ஆனால் அவர் சொல்கிறார் இல்லை, தாசிக்கு ஒழுக்கம் என்பதும் ஒரு புலஸ்டிக்கு அவர் சொன்ன போடக்கூடிய சொற்கள் பயன்படுத்தக்கூடிய சொற்கள் ஒழுக்கம் என்பதற்கும் ஒரே பொருள் உண்டா என்கிற கேள்வியை கேட்கும்பொழுது தான் அவர் எங்கே வருகிறார் என்பது நமக்கு தெரியும். தாசிக்கு ஒழுக்கம் என்பது யாருடன் வேண்டுமானாலும் அவள் அப்பொழுது இணைந்து வாழ்வது அல்லது கட்டாயமாக வாழ வேண்டிய ஒரு சூழலுக்கு அவள் ஆட்படுத்தப்பட்டிருப்பது, அதுதான் அதை ஒழுங்காக செஞ்சால் தான் ரொம்ப அந்த தொழிலுக்கு ஒழுக்கமானவள் என்கிற கருத்துக்கு வரும். ஆனால் குலஸ்திரீக்கு அவர் சொல்கிற வார்த்தை குலஸ்திரீ தான் பயன்படுத்துகிறார். அந்த அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70-80 ஆண்டுகளுக்கு முன்னர் தொடக்க காலங்களிலிருந்து அவர் எழுதி கொண்டிருக்கக்கூடியவர். அந்த காலகட்டங்களில் இன்று உள்ள அளவிற்கு தமிழில் புதிய சொற்கள் போன்றவைகளெல்லாம் பயன்படுத்தப்பட்ட ஒரு காலகட்டம் அல்ல. அப்போ அதனால் வந்து அவர் குலஸ்திரீ அப்படிங்கிற வார்த்தையை அந்த இடத்துல பயன்படுத்துவார்.
குலஸ்திரீக்கு ஒழுக்கங்கிறது வந்து நீ முற்றிலும் நேர் எதிராக சொல்கிறாய். அதே சமயத்தில் நீ கற்புக்கரசி என்கிற கான்செப்டை நீ வேறு விதமாக சொல்கிறாய். அப்போ வந்து நீ வந்து ஒழுக்கங்கிறத பற்றி நீ பேசுகிறது என்ன நியாயம் இருக்கு உனக்கு? அல்லது ஒழுக்கம் என்றால் என்ன தான் நீ சொல்கிற? நீ அந்த ஒழுக்கம் என்கிற கான்செப்டை நம்ம ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? இது மிகவும் கொடூரமான ஒன்று என்பதை அவர் வந்து பல்வேறு எடுத்துக்காட்டுகள் மூலமாக அவர் சொல்லுவார். இது ஒவ்வொன்றத்துக்கும் அது மாதிரி சொல்லுவார். நான் இதை மட்டும் தான் அப்போ சொல்லியிருக்கேன். அதே போல் சாதி, அப்புறம் மதம், தீண்டாமை, இது போன்ற இவ்வளவும் இங்கே நாம் நம்முடைய பண்பாட்டிலிருந்து முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டியவை என்பதை வற்புறுத்தி சொன்னவர் பெரியார் அப்படிங்கிறத நம்ம கவனித்துக் கொள்ள வேண்டும். அவர் ஏதோ கடவுள் மறுப்பாளர் என்கிற ரீதியில் மட்டுமே நாம் புரிந்து கொண்டோமானால் நாம் நம்மையே ஏமாற்றிக் கொள்கிறோம் என்பதுதான் அதனுடைய பொருள். அவர் தன்னை பற்றி சொல்லும் பொழுது அவர் சொல்லுவது தான், நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் வந்து சர்வசாரணம் சொல்வார், நான் வந்து ஒரு நிர்வாணமான சிந்தனையாளர் அப்படின்னு அவர் சொல்வார். நிர்வாணமான சிந்தனையாளன் அப்படின்னு சொன்னால் இங்கே அதாவது இந்த நிர்வாணம் அப்படிங்கிற கான்செப்ட் உங்களுக்கு தெரியும், நம்முடைய இந்திய மரபில் அது சமண பௌத்த கருத்தாக்கங்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்தாக்கம். அவர் வந்து இந்த நிர்வாணமான சிந்தனையாளன் அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து என்னென்னா, முற்றிலும் முன் ஊகங்கள் எதுவும் இல்லாமல் என்னை ஆக்கி கொண்டவன் நான். எனவே எதுவும் எனக்கு முன் வைக்கப்படுகிறதோ அதை நான் வந்து எந்த விதமான உள்நோக்கமும் அல்லது வந்து நீங்கள் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய மதிப்பீடுகளின் அடிப்படையிலும் இல்லாமல் அதனுடைய உண்மையான அது என்ன சொல்ல வருகிறது என்பதை என்னால் மற்றவர்களை காட்டிலும் எளிதாக புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் அல்லது விமர்சிக்கிறேன். அந்த அடிப்படையில் தான் அது முன்வைக்கப்படும் பொழுது எல்லோராலும் அது அவ்வளவு எளிதில் புரிந்து கொள்ளப்படுவதும் இல்லை. அதன் விளைவாக வந்து இப்போ எனக்கு எதிரான கருத்துக்கள் அல்லது வந்து நீங்கள் அது புரிந்து கொள்ளாததனுடைய விளைவாக ஏற்படக்கூடிய எதிர்விளைவுகள் இவற்றையெல்லாம் நான் வாழ்நாள் முழுவதும் சந்தித்து கொண்டிருக்கிறேன் என்கிற ரீதியில் அவர் அதை குறிப்பிடுவது என்பதை பார்க்கணும். இந்த நிர்வாணமான சிந்தனை அப்படிங்கிறதுல வந்து நம்ம நான் முன்பே சொன்னது போல் அது பௌத்தம் இந்த மாதிரியான கருத்தாக்கத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்று. அது நமக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய நமக்குள் பதிந்திருக்கக்கூடிய அறிவு என்பதே கரப்டடாகத்தான் இருக்கிறது. எனவே அது கரப்டட் என்பதை நாம் முதல்ல வந்து உணர்ந்து கொள்வது என்பதும் அந்த அடிப்படையில் நாம் எதையும் புதிதாக ஒரு கருத்து வரும் பொழுது அந்த கருத்து குறித்து ஏற்கனவே சமூகம் என்ன நமக்கு பதிய வைத்திருக்கிறதோ அதை வந்து நீங்கள் தூக்கி எறிந்து விட்டு தொடக்கத்திலிருந்து அவங்க என்ன சொல்ல வர்றாங்க, என்ன இதனுடைய பொருள் என்ன என்கிற ரீதியில் பார்ப்பது என்பது முக்கியம் என்று அவர் குறிப்பிடுகிறார். நீக்கப்பட வேண்டியவை நிறைய உள்ளன நம்முடைய உயர் கருத்தாக்கங்களிலிருந்து கற்கு உட்பட என்று சொல்லி அதை முடிக்கிறார். எல்லாவற்றையும் மீள்பார்வை பார்க்க வேண்டும் என்பது அவருடைய அடிப்படையான அணுகல் முறையாக இருக்கிறது. கடவுள் பக்தி மட்டுமல்லாமல் அவர் வந்து இந்த மூன்று அபிமானங்களை அவர் வந்து நாம் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று குறிப்பிடுகிறார். இந்த மூன்றும் நம்மை பல்வேறு வகைகளில் நம்மை வந்து அடிமையாக்குவது என்பது மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக சமூகத்தையும் அது பின்னு நோக்கி தள்ளக்கூடியது என்று அவர் சொல்லுவார். அவர் வந்து சொல்லக்கூடிய அந்த மூன்று அபிமானங்கள், அபிமானங்கள்னால் நாம் ஏற்றுக்கொண்ட கருத்தாக்கங்கள் அல்லது நாம் போற்றக்கூடிய பார்வைகள் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். தேசாபிமானம், குலாபிமானம், பாஷாபிமானம், இந்த மூணும் வந்து நாம் வந்து நம்மை நம்முடைய கருத்துக்களை ரொம்பவும் கொச்சைப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய ஒன்று. இந்த மூன்றையும் நாம் கைவிட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். இப்போ நான் சொன்ன எதையுமே இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு அந்த மெயின் ஸ்ட்ரீம் சிந்தனை வந்து ஏற்றுக்கொள்ளாது அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே விளக்கி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தேசாபிமானங்கிறது வந்து இன்றைக்கி அதுவும் இன்றைக்கு உள்ள அரசுகள் நமக்கு தெரியும், தேசப்பற்று நாட்டுப்பற்று அதை விட்டிங்கன்னா நீங்கள் ஒன்றுமே கிடையாது ஆயுன்னெல்லாம் சொல்லிக்கொண்டிருந்த கருது பொருட்களுடைய காலத்தில் இந்த தேசப்பற்று அதே போல் வந்து குலாபிமானம் என்று சொன்னால் வந்து நீங்கள் உங்களுடைய குலம் சார்ந்த அந்த மரியாதைகள், அப்புறம் வந்து நீங்கள் வந்து பாஷாபிமானம் மொழி மேலே இருக்கக்கூடிய பற்று, மொழியையும் அவர் வந்து நீங்கள் நம்ம ரொம்ப புனிதமாக கருத வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னார். அதில் ஒன்று வந்து நிச்சயமாக நம்ம எல்லோருக்கும் மாத்திரம் வரக்கூடிய ஒன்று, அதில் வந்து நீங்கள் தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழி என்ற ஒரு குறிப்பிட்ட ஒரு கருத்தாக்கம் நம்ம எல்லோருக்கும் தெரியும். தமிழ் காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு சொல்வதற்கு வந்து நீங்கள் மொழியில் ஏற்பட்டுள்ள பல்வேறு விதமான சிக்கல்கள் மாற்றங்களை அவர் குறிப்பிட்டு சொல்லுவார். அதாவது ஒரே சொல் வந்து நீங்கள் வந்து எவ்வாறு பல்வேறு வகையில் பொருள் கொள்ளப்படுகிறது என்பது பற்றியெல்லாம் அவர் வந்து சாதாரணமாக இருக்கக்கூடிய அந்த கிடைக்கக்கூடிய சில எடுத்துக்காட்டுகள் மூலமாக அவர் சொல்லும் பொழுது தான் அவர் வந்து நீங்கள் நமக்கு ரொம்ப இந்த பொருளில் நாம் வந்து இதை பார்க்க முடியுமா என்பதெல்லாம் தெரியும். மொத்தத்தில் வந்து என்னென்னா நீங்கள் வந்து இப்போ நவீன மொழியில்
அவருடைய இந்த அணுகுமுறைகளை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா என்று கேட்டுப்பட்டோமானால், இப்போ எனக்கு தோன்றுவது வந்து பெனடிக்ட் ஆண்டர்சன் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னர் முன்வைத்த, அதாவது தேசம் ஒரு கற்பிதம்னு நான் அதை டிரான்ஸ்லேட் பண்ணும்பொழுது தமிழில் நான் மொழிபெயர்த்திருந்தேன். அந்த ஒரு அதாவது தேசம் என்பது வேற ஒன்றும் கிடையாது, ஒரு கற்பிக்கப்பட்ட ஒன்று தானே ஒழிய தேசம் என்று ஒன்று இல்லை என்கிற ரீதியில் தான் அது வந்து கொச்சையாக நம்ம மொழிபெயர்த்து சொல்ல முடியும். ஆனால் அது ரொம்ப ஆழமாக பெனடிக்ட் ஆண்டர்சன் போன்றவர்கள் சொல்கிறார்கள். அது பெனடிக்ட் ஆண்டர்சன் சொன்ன அந்த கருத்தாக்கத்தை கிட்டத்தட்ட ஒரு அந்த மொழியில் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அவர் இந்த தேசாபிமானம், குலாபிமானம், பாஷாபிமானம், குலாபிமானம்னா இன்னும் சரியாக நான் புரிந்து கொள்ள வேண்டுமானால் ஜாதி பற்று குலாபிமானம்ங்கிறது பொருத்தமட்டில், தேசாபிமானம்னா இன்றைக்கி வந்து வற்புறுத்தக்கூடிய ஒன்று, அது இன்றைய காலகட்டத்தில் நமக்கு இல்லை என்ற என்ன மாதிரி தேசத்தின் மீது பற்று இருக்க வேண்டும், தேசத்துக்கு நான் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்கிற கருத்தாக்கம் இங்கே முன்மொழியப்படுகிறது என்பதும், அப்படி முன்மொழிவர்கள் யார் என்பதும், அவர்கள் உண்மையிலேயே இந்த தேச மக்கள் எல்லோருக்கும் சமமான ஒரு பார்வையை கொண்டிருக்கிறார்களா என்பதும் நோக்கும் பொழுதுதான் அது எவ்வளவு ஒரு சரியான ஒரு கருத்தா பார்வையிலிருந்து அவற்றை இவர் விமர்சிக்கிறார் என்பது நாம் விளங்கிக் கொள்வதற்கு முடியும். பல அம்சங்கள் அவர் வந்து காந்தியை வந்து ரொம்ப கடுமையாக வந்து விமர்சிக்கிறார், விமர்சித்தலான்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் காந்தி இறந்து போன பொழுது இந்த நாட்டிற்கு காந்தி தேசம் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று சொல்லி கிட்டத்தட்ட கண்ணீர் விடத்தக்க அளவிற்கு அவர் பதிவுகளை செய்தவர். இன்னும் சொல்ல போனால் காந்தி இறந்த பொழுது, காந்தி கொல்லப்பட்ட பொழுது அப்படின்னு சொல்லணும் சரியா, காந்தி கொல்லப்பட்ட பொழுது தமிழ்நாட்டில் மிக நுணுக்கமாக மிக வேதனையுடன் இது குறித்து கலங்கி வந்து எழுதியவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பெரியார் எழுதியிருந்தார், அப்புறம் வந்து அண்ணா எழுதியிருந்தார். அது யாருமே பலரும் நான் அப்படி சொல்லும்பொழுது கூட உங்களுக்கு வந்து அப்படியே அண்ணா இதெல்லாமா எழுதினார் என்று கூட உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப எளிதாக நீங்கள் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிடலாம், பார்க்கலாம். அந்த கிட்டத்தட்ட அவர் அப்பொழுது அந்த அவருடைய தொண்டர்களுக்கு எழுதக்கூடிய கடிதங்கள், வடிவில் எழுதக்கூடிய அந்த கடிதங்களில் 3 கடிதங்கள் தொடர்ச்சியாக வந்து காந்தி கொல்லத்தை அழுகிறார், துடிக்கிறார், பதறுகிறார், இனி என்ன ஆகப்போகிறது என்று தெரியவில்லை என்றெல்லாம் சொல்கிறார். நான் சொல்கிறது வந்து நான் வந்து நீங்கள் பெரும்பாலானவர்கள் வந்து ஒருவேளை நம்பாமல் இருக்கலாம், ஆனால் தயவுசெய்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தான் அதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இதெல்லாம் இப்போ நீங்கள் வந்து பெரியாரிடம் இருக்கக்கூடிய நாம் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய அம்சங்களிலிருந்து வேறுபட்ட சில கூறுகளை மட்டுமே தான் நான் இப்பொழுது இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஏற்கனவே தெரிந்தவற்றை உங்களுக்கு நான் இருக்கும் தெரியும், இதுவெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் நான் சொல்கிறேன்னு இல்லை, உங்களுக்கு பலர் இதை இதெல்லாம் படிச்சுக்கலாம். பட் இருந்தாலும் மீண்டும் நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. பெரியார் என்றால் யார் என்கிற பொழுது நாம் வந்து இந்த பார்வைகள் நமக்கு தேவை என்பதற்காக தான் நம்ம சொல்கிறேன். அதே போல் அவருடைய வந்து நீங்கள் பல்வேறு வகைகளில் புத்தருடைய கருத்தாக்கத்திற்கும் அவருடைய கருத்தாக்கத்திற்கும் இடையில் ரொம்பவும் ஒற்றுமைகள் இருக்கும். அதில் வந்து புத்தருடைய மிக முக்கியமான ஒரு கருத்தாக்கம் வந்து உனக்கு நீயே விளக்கு சொல்லலாம். இந்த உனக்கு நீயே விளக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இதுவரைக்கும் என்னவெல்லாம் உனக்கு எதை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை வந்து நீ நம்பாதே. அது ஒருவேளை நன்றாக சரியானதாக கூட இருக்கலாம், ஆனால் அதை கூட எல்லாம் நீங்கள் வந்து அவங்க சொல்கிறாங்களே இவங்க சொல்கிறாங்களே ஏற்கனவே வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறதே அல்லது வந்து நம்ம வந்து பேரறிஞர்கள் சொல்கிறார்களே என்றெல்லாம் இல்லாமல் உனக்கு நீயே விளக்கு, நீ தான் ஒவ்வொன்றையும் நீ ஆய்வு செய்து நீ பார்க்க வேண்டும். இந்த கருத்தாக்கத்தை அவருக்கு வந்து நீங்கள் வந்து புத்தர் இப்படி சொன்னது தெரிஞ்சிருக்குமோ தெரியாது, ஆனால் நிறையா படித்தவர் பெரியார் வந்து தன்னை பற்றி சொல்லும் பொழுது மழைக்கு கூட பள்ளிக்கூடத்தில் ஒதுங்காதவன் என்று அவர் குறிப்பிடுகிறார். அவர் வந்து முறையான படிப்பெல்லாம் படித்தது கிடையாது, ஆனால் அவர் படித்துள்ள இந்த விஷயங்கள் கூடுதல் அவருக்கு வந்து தமிழில் கிடைக்கக்கூடியது கூடுதலாக அவர் படிக்கிறார், மற்றவற்றிலும் அவர் கிடைக்கக்கூடியது டிரான்ஸ்லேஷன் அப்படிலாம் அவர் படிக்கிறாரு. அப்படி படிக்கிறதுல வந்து நீங்கள் வந்து அவர் சில விஷயங்களை அவர் சொல்லும் பொழுது நமக்கு மிகவும் வியப்பாக இருக்கக்கூடிய பல்வேறு எடுத்துக்காட்டுகளை நான் என்னுடைய நூல்களில் அவ்வப்போது நான் குறிப்பிட்டுள்ளேன். ஒவ்வொன்றையும் வெவ்வேறு கோணத்திலிருந்து அவர் சிந்திப்பதில் ரொம்ப முக்கியமான எனக்கு மிகவும் ஆச்சரியப்படக்கூடிய ஒன்று அதுதான். உதாரணமாக பெண் விடுதலை, இப்போ பெண் விடுதலைக்கு வந்து நாம் எல்லோரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான ஒரு விளக்கங்கள் அல்லது வந்து அது என்ன செய்யலாம் என்பது குறித்த கருத்தாக்கங்கள் அப்படிலாம் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அவர் சொன்னது என்னென்ன, கற்பு முறை ஒழிந்தால்தான் பெண் விடுதலை சாத்தியம் என்பது பெரியாருடைய கருத்து.
பெண் விடுதலை பற்றி அவர் நிறைய பேசுகிறார். ஆனால் வந்து அவர் இறுக்கமாக சொல்வது என்னென்னா, இந்த கற்புமுறை இருக்கும் வரை பெண்ணுக்கு விடுதலை என்பது இல்லை. நம்ம மேலோட்டமாக யோசித்து பார்த்தாலும் கூட அதில் இருக்கக்கூடிய நியாயங்கள் நமக்கு விளங்கிக் கொள்ள முடியும். கற்புமுறை என்பது ஆணுக்கொன்று பெண்ணுக்கொன்று என்று இருக்கும் பொழுது எவ்வாறு நீங்கள் வந்து பெண் விடுதலை என்பதை நாம் இங்கே சாத்தியப்படுத்த முடியும். ஆணுக்கு ஒரு உரிமைகள் பெண்ணுக்கு ஒரு உரிமைகள் என்கிற நிலை ஒழிக்கப்படும் பொழுது, அது குறிப்பாக நீங்கள் வந்து நீங்கள் வந்து இந்த கற்புமுறை என்கிற கான்செப்ட் என்பது ஒழிக்கப்படும் பொழுது தான் வந்து எதுவும் சாத்தியம் என்பதை, வந்து பெண்கள் பெண் விடுதலை சாத்தியம் என்பதை அவர் சொல்வது என்பதையும் நாம் வந்து கவனித்துக் கொள்ள வேண்டும். அதே போல் சில அரசியல் நிலைப்பாடுகள், இப்போ பாகிஸ்தான் வந்து இந்தியாவிலிருந்து பிரிவது என்கிற ஒரு நிலைப்பாடு எடுத்த பொழுது காந்தியெல்லாம் கடுமையாக அதற்காக எதிர்த்து நின்றார்கள். அது ஒன்றா இருக்கணும்னு சொல்லி அவர் எவ்வளோ போராடினார், இது பண்ணார், கெஞ்சினார், முயற்சி பண்ணினார். அவருடைய கருத்துக்கள் காந்திக்கு அன்றைக்கெல்லாம் வந்து நீங்கள் காந்தி சொன்னாருன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வந்து நீங்கள் வந்து அவர் சொன்ன திசையில் செல்வதற்கு தயாராக இருந்த காலகட்டத்தில் இந்த விஷயத்தில் வந்து யாரும் அவருக்கு வந்து ஒத்துழைக்கலை. அவருக்கு ஆதரவு நேரு உட்பட அவருடைய ஆதரவாளர்கள் உட்பட யாரும் ஒன்றும் பண்ணலை. அந்த காலகட்டத்தில் மன்னிக்கும் அந்த காலகட்டத்தில் நாம் வந்து அவர் எழுதிய எழுத்துக்கள் கடிதங்கள் இவைகளெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு அவர் வந்து பாதிக்கப்பட்டிருந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இந்த காந்திக்கும் பெரியாருக்கும் இடையில் பல்வேறு அம்சங்களில் நாம் மேலோட்டமாக பார்க்கும் பொழுது உணரக்கூடியது என்னவென்று பார்த்தீர்களானால், நிச்சயமாக அவர்கள் இருவரும் எந்த புள்ளியிலும் கருத்து இணைவு என்பதற்கு சாத்தியமில்லை என்று தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் காந்தி இறந்த பொழுது அவர் சொன்ன ஒரு கருத்தாக்கத்தில் ஒன்று கருத்து ஒன்று, இந்த நாட்டிற்கு காந்தி தேசம் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். அதையும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். சூத்திரர் பறையர் இன அழிவு நீங்க இஸ்லாமே நன்மருந்து, இது அவர் குறித்து அவர் சொன்ன ஒரு கருத்தாக்கங்களில் ஒன்று. அதாவது நீங்கள் வந்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த அடிப்படையான ஏற்றத்தாழ்வுகள், இந்த ஏற்றத்தாழ்வுகளை வந்து நீங்கள் நம்ம ஒழிக்கணும்னா அதற்கான ஒரே வழி இஸ்லாம் தான் அதற்கு சரியான நல்ல மருந்தை வைத்திருக்கிறது என்று குறிப்பிட்டார். அது குறித்து விளக்கங்கள் நிறைய சர்ச்சை உருவாச்சு, சர்ச்சைக்கெல்லாம் விளக்கம் சொன்னார். எப்படி வந்து இஸ்லாத்தில் வந்து நீங்கள் இந்த ஏற்றத்தாழ்வுகள் என்பது இல்லாமல் இருக்கின்றன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் மிக விரிவாக விளக்கம் சொன்னார். இதில் நீங்கள் ஒன்று கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்களானால், இவர் வந்து ரொம்ப எதையும் ஆழமாக படிக்காமல் சிந்திக்காமல் யதார்த்தம் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி வந்து அவர் வந்து புரிந்து கொள்ளாமல் பேசினார் என்றெல்லாம் நம்ம எடுத்து விட முடியாது. காரணம் என்னென்னா, வேறொரு சந்தர்ப்பத்தில் சொல்லும் பொழுது எப்படி இஸ்லாத்தில் வந்து நீங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய பல்வேறு கூறுகள் என்பது மக்களுடைய அடிப்படை வந்து உரிமைகளுக்கு எல்லாம் எதிராக இருக்கிறது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆனால் இங்கு ஒரு இஸ்லாமிய வெறுப்பு ஒன்று பெரிய அளவில் கட்டமைக்கப்படக்கூடியது, அது இன்னைக்கு வந்து ரொம்ப உச்சத்திற்கு போயிருக்கிறது அப்படின்னு தெரியும். அது என்றைக்குமே இங்கே இருந்து வந்தது என்பதும் நம்ம எல்லோருக்கும் தெரியும். அந்த காலகட்டத்தில் அவர் வந்து இஸ்லாத்தினுடைய முக்கியத்துவத்தையும் அதனுடைய சிறப்பையும் இஸ்லாமிய நன்மருந்து இணை அழிவு நீங்க இஸ்லாமிய நன்மருந்து என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் சென்றிருந்தார் என்பதையும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். அதாவது நான் வந்து நீங்கள் வழக்கமாக வந்து அவர் எத்தகைய கருத்துக்களை ஒவ்வொன்றை பற்றியும் கொண்டிருந்தார் என்பதற்கு அப்பால் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான கருத்துக்கள் என்பது ரீதியில் நான் இவற்றை மட்டும் இங்கே நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதை மீண்டும் மீண்டும் நான் நினைவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதே போல் தீண்டாமை ஒழிப்பு பற்றியும் அவர் வந்து சொன்னது, தீண்டாமை ஒழிப்பு பொறுத்த மட்டும் வந்து நீங்கள் சாதி ஒழிப்பு தான் அதனுடைய அடிப்படை. சாதி ஒழிப்பு இல்லாத வரைக்கும் தீண்டாமை மட்டும் நீங்கள் தனியாக ஒழித்து விட முடியாது. இன்ன வரைக்கும் நம்ம வந்து அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஜாதியெல்லாம் இன்றைக்கி மேலும் மேலும் இறுக்கமாக மாறிக்கொண்டே போகிறது. இருந்தாலும் அதே அதற்கு அதனுடைய ஒரு இன்னொரு முன்னணியில் இந்த அடித்தள மக்கள் தலித் மக்கள் போன்றவர்கள் ஒதுக்கப்படுவது அவர்கள் மீதான தாக்குதல்கள் என்பதும் அதிகரித்து கொண்டே தான் வருகிறது. எனவே அதில் வந்து அவர் வந்து நீங்கள் வெறுமனே வந்து நீங்கள் அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுனாலேயோ அல்லது வந்து நீங்கள் சில சலுகைகளை நாம் வந்து கொடுப்பதன் மூலமாகவோ இது சாத்தியமில்லை என்பதை அவர் வந்து குறிப்பிட்டார். ஏன்னா இன்றைக்கி ஸ்காலர்ஷிப் வந்து யார் ஆக உயர்ந்த ஜாதியினர் இதுவரைக்கும் எல்லா விதமான அரசு பணிகள் போன்றவற்றையெல்லாம் அவர்கள் கையில் வைத்து கொண்டிருப்பவர்கள் சொல்கிறோம், அவர்களுக்கே கூட இன்றைக்கி வந்து இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கி நாடு போய்க்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில்
அவர் வந்து இப்படி இப்படி சொன்னது என்பதும் நம்ம ரொம்ப முக்கியமான ஒன்று. சில அவருடைய வாழ்க்கை அனுபவங்கள் ரொம்பவும் வியப்பை தரக்கூடிய ஒன்றதாக இருக்கும். ஒன்றை மட்டும் நான் குறிப்பிட்டு என்னுடைய உரையை முடித்துக்கொண்டு நம்ம வந்து சில நீங்கள் ஏதாவது கேட்டிங்கன்னா நம்ம டைலாக்ஸில் ஏதாவது அல்லது நீங்கள் கூடுதலாக பல செய்திகளையும் சொல்லக்கூடும் என்பதனால் அப்படியே நம்ம வைக்கலாம்னு நினைக்கிறேன். சுந்தர வடிவேல் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். அவர் வந்து நீங்கள் பெரியாரிசத்தை ஏற்றுக்கொண்டவர், தமிழ்நாட்டிலிருந்து மிக முக்கியமான பொறுப்புகளில் இருந்தவர். நம்ம அவர் வந்து கல்வித்துறையில் பணியாற்றியவர். அப்புறம் வந்து கடைசியாக வந்து அவர் வந்து வைஸ் சான்சலராக இருந்து மறைந்தவர். மிகவும் வெளிப்படையாக பெரியாராக பெரியாரிஸ்டாக தன்னை நினைத்து கொண்டு அவர் வந்து இல்லையா, அவங்களுக்கு தெரியும் தானே அவரை பற்றி? நான் கிட்டத்தட்ட எங்கள் இருந்து எல்லோருக்கும் தெரியும் என்று நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம் ஆ ஆ நேத்து சுந்தர வடிவேல். ஆமாம் நேத்து ஆமாம் நீ சொன்ன மாதிரி நேத்துசுன்னு சொன்னால் தான் அவர் தெரியும். அவரை குறிப்பிடும்போது நேத்துசுன்னு தான் எழுதுவார் அவர். சுந்தர வடிவேல் வந்து இளைஞராக இருக்கும் பொழுது அவர் வந்து பெரியாசி சிந்தனையில் ஈர்க்கப்படுகிறார். ஈர்க்கப்பட்டு கிட்டத்தட்ட கட்சி உறுப்பினர் என்கிற அளவிற்கு அவர் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் வந்து நீங்கள் இப்போ சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயர்ஜாதியை சேர்ந்தவர் அப்படின்னு நம்ம எல்லோருக்கும் தெரியும். உயர்ஜாதியை சேர்ந்தவர்கள் ஒரு பெரும் மதிப்பிற்குரிய ஒரு குடும்பத்திலும் பிறந்தவர். அவர் வந்து நீங்கள் இது மாதிரி திராவிடர் கழகங்கிறதெல்லாம் இப்போ வந்து ரொம்ப ஒரு மாதிரியான கலகத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்கிற ரீதியில் பெயர் பெற்றிருந்த ஒரு காலகட்டம். அதில் வந்து அவர் இருந்தது என்பதில் அவங்க வீட்டுக்கும் சில முரண்கள் இருந்துச்சு. அதை எதிர்த்து தான் அவர் இருந்தார். அதே சமயத்தில் பெற்றோர்களை எதிர்த்து முற்றிலுமாக வெளிப்படவும் வர முடியவில்லை. அந்த சந்தர்ப்பத்தில் அவர் வந்து ஒரு இந்த ஒரு திருமணம் தன்னுடைய சாதியில் இருந்து பண்ணக்கூடாது என்கிற ரீதியில் ஒரு கருத்தாக்கம் என்பது அவருடைய பெரியாரிய உறவின் விளைவாக அவருக்கு ஏற்படுகிறது. அப்படி ஏற்படும் பொழுது அவர் வந்து யாரை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று பார்க்கும் பொழுது அவர் வந்து ஒரு அவரால் அவருக்கு இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நிறையா இருக்குது. அதே போல் ஒரு ஈக்குவலாக எஜுகேஷனில் வந்து ஒரு கல்வி பயின்றவர்களாக இருந்தால் ரொம்பவும் அடித்தள சாதியை சேர்ந்தவர்களாகவும் நாம் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று சொல்லி அதே போல் அவர் தேடி பார்த்து அவர் வந்து நீங்கள் ஒரு பெண்ணை அவர் தேர்வு செய்கிறார். தேர்வு செய்து அப்புறம் வந்து அவங்கள்ட்ட வந்து நேரில் பேசுகிறார். அவங்களுக்கும் ஒரு மேலே வந்து பிரியம் இருக்கிறது. பிரியமெல்லாம் இருந்தவுடனே அவங்க ஓரளவு அவர்களுக்குள் வந்து அந்த கருத்து ஒற்றுமை வந்த பிறகு கடைசியாக இதற்கு வந்து அனுமதி யார் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா பெரியார் தான். ஏன்னா அவர் வந்து அப்படித்தான் அவர்கள் அன்று அது ஒரு குடும்பமாக வாழ்ந்தார்கள். பெரியாரிடம் பேசுவதற்கு அவர் போகிறார். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து யாரை அவர் திருமணம் அவர் செய்து கொள்ள போகிறாருன்னா வந்து நீங்கள் நம்ம தேவதாசி மரபுன்னு சொல்ல பாருங்க. அந்த அதான் அந்த வரலாறு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பட் அந்த எப்படி இது நடந்ததுங்கிறத இது வந்து நான் படித்த பொழுது உண்மையிலேயே கண்ணியை சிந்தினேன். நான் அந்த பெரியாருக்கும் அவருக்கும் இடையிலான அந்த டைலாக் அது எப்படி நடந்ததுன்னா, அப்போ வந்து அவங்க வந்து அந்த ஏற்கனவே இன்னொரு முக்கியமான திராவிட இயக்க தலைவர் புத்தூசி குருசாமி அவரும் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய புத்தகங்களும் முக்கியமான புத்தகங்கள் உண்டு. அன்றைய காலகட்டத்தில் ரொம்ப தீவிரமாக அவர் வந்து இந்த சாதி எதிர்ப்பு திண்டாமை போன்றவற்றையெல்லாம் எதிர்த்து எழுதிய முக்கியமான நபர். அந்த குத்தூசி குருசாமியும் வந்து ஒரு உயர் ஜாதியைச் சேர்ந்தவர். அவரும் வந்து ஒரு இதே சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணைத்தான், அந்த பொட்டு கட்டி கொண்ட சமூகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பொட்டு கட்டி கொண்ட சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணைத்தான் அவர் திருமணம் செய்து கொண்டார். அவங்களும் படித்தவங்க. அந்த குடும்பத்தில் வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகளை வந்து நல்லா படிக்க வச்சிடறாங்க. இப்போ படித்தோன்னா அவர் திருமணம் செய்து கொள்கிறார். குஞ்சிதமம்மை அவங்களும் ஒரு நமது தமிழக வரலாற்றில் அந்த காலகட்டத்தில் மிக முக்கியமானவர்கள். அவரும் இதே போல் இவங்க இவர் திருமணம் செய்து கொண்டு ரெண்டு பேருமே அவருடைய தங்கையை தான் இவர் வந்து சரி அதை வந்து திருமணம் செய்து கொள்ள சொல்லி அவங்க பேசி முடிவு போடுறாங்க. பேசி முடிவு பண்ணோன்னே பெரியாரிடம் சொல்லணும். பெரியார்கிட்ட சொல்கிறார், பெரியார் வந்தோடனே நீங்கள் வந்து நான் தேதி நான் வந்து சென்னை வருகிறேன், நம்ம சந்திப்போம் பேசுவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே போல் வர்றாரு, காலையிலேருந்து போகிறாரு. அவர் சந்திக்கிறதுக்கு கட்சிக்காரங்க அவங்க அவங்க வந்துக்கிட்டே இருக்காங்க. கடைசி வரைக்கும் சந்திக்க முடியல. கடைசியாக அவர் கூப்பிடுறாரு பெரியார் வந்து கரெக்டாக அவருக்கு ஞாபகம் வச்சு வந்து தம்பி நான் உங்களை வர சொல்லிட்டு காக்க வச்சுட்டேன், மன்னிச்சுக்கோங்க. அந்த மரியாதையுடன் பெரியார் எப்பொழுதுமே ரொம்ப மரியாதையாக மற்றவர்கள்ட்ட பேசுவோம். சின்ன பையன் இருந்தாலும் வாங்க போங்கன்னு தான். நான் வந்து ஒரு சின்ன கருத்து சொல்கிறேன், அது மாதிரி செய்வோம். நான் இன்றைக்கு நைட்டே திரும்பி நான் வந்து ஊருக்கு போகணும்.
நீங்கள் வந்து அந்த ட்ரெயினில் வந்து நீங்கள் பக்கத்து ஸ்டேஷன் வரைக்கும் ஒரு டிக்கெட் எடுத்துங்க. எடுத்துகிட்டு நீங்கள் பெரியார் வந்து தேர்ட் கிளாஸில் தான் போவார் அப்படிங்கிறதையும் அது நினைவுபடுத்துக்கிறேன். அதெல்லாம் சொல்லி அனுப்ப தேர்ட் கிளாஸில் நீங்கள் ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு வாங்க பக்கத்தில் உட்காந்துன்னு பேசுவோங்களார். அதே போல் வந்து ஒரு போகிறாங்க. உட்காந்தோடனே அவர் இப்போ படிச்சுட்டு ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் இது மாதிரி எதுவும் இந்த குலத்து பெண்ணை வந்து யாரும் வந்து ரொம்ப இழிவாக கருதக்கூடியவங்களை வந்து நீங்கள் இவ்வளோ படித்த நீங்கள் ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க பண்ணியிருக்கீங்க, அது வந்து நம்ம மகிழ்ச்சி நீங்கள் வந்து அப்படிலாம் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவர் உடனே வந்து இப்போ அதான் நீங்கள் தான் ஐயா பண்ணணும் இது அப்படின்லாம் சொல்கிறாரு. திருமணத்தை செஞ்சு வைக்கணும் அப்படிங்கிற அதெல்லாம் செஞ்சு வைப்போம், அதெல்லாம் செய்யாமல் என்ன அப்படிலாம் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அந்த பொண்ணுக்கு தாலி கட்டி கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறார். உடனே இவங்கெல்லாம் இவர் வந்து ஒரு சின்ன பையன் வரையாரு கடந்து குதிக்கிறார். அது என்ன ஐயா நீங்கள் வந்து தாலியெல்லாம் தூக்கிறீங்க, இப்போ மக்கள் பெண்ணுக்கு அடிமைன்றலாம் சொன்னீங்க, போனீங்க வந்தீங்க எல்லாம் பண்ணீங்க, கடைசியாக தாலி குட்டி தாங்க லேமன்னு சொன்னீங்கன்னா அது என்ன அர்த்தம் அது, நான் நீங்கள் அப்படி சொல்வீங்கன்னு எதிர்பார்க்கல அப்படிலாம் வசனம் தாலி கொட்டுவாரு. பெரியார், இல்லை தம்பி நான் அப்படி தான் சொல்லுவேன், இன்றைக்கும் வேறு யாரும் அது சொன்னால் அப்படி தான் சொன்னேன். அந்த குலம் சாதி மறுக்கப்பட்ட குலம், அதற்கு நாம் செய்யக்கூடிய மரியாதை என்பது நம்ம வந்து தாலியை கட்டி நம்ம பண்ணுவோம். அவர் வந்து நீங்கள் குத்துசி கல்யாணம் பண்ணிக்கும் பொழுது நான் அப்படி தான் சொன்னேன், செஞ்சார். ஒரு வருஷம் கழித்து தூக்கி எறிஞ்சாங்க, அதே போல் நீங்களும் ஒரு வருஷம் கழித்து தூக்கிறீங்க, ஆனால் நீங்கள் வந்து சாதி அந்த தாலி கட்டித்தான் நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னேன். என்ன ஐயா நீங்கள் அப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவர் முன்னுமுடுத்து இது பண்ணிக்கிறார். பிறகு வந்து நீங்கள் எவ்வளவு நகை போடுவீங்க அப்படின்னு கேட்குறாரு. என்ன ஐயா நீங்கள் வந்து இப்படியெல்லாம் தொடர்ந்து இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்பீங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை, இதெல்லாம் கேள்வியா என்ன நீங்கள் அப்படி அப்படிங்கிறாரு. அப்படி இல்லை தம்பி, இதெல்லாம் நீங்கள் ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர், எது பண்ணாலும் நடக்கலாம், நாளைக்கு இந்த பொண்ணை நீங்கள் ஆனால் அதே ஆகிடலாம், அப்படிலாம் நடக்கும் வந்து அதெல்லாம் நம்ம கவனித்து தான் இது பண்ணணும் அப்படிங்கிறார். அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேங்க அப்படிங்கிறார். சரி பரவாயில்ல அப்படிங்க பார்த்துக்கோ அப்படின்னாரு. சொல்கிறார் இது மாதிரி வந்து சுந்தரடிவருக்குன்னு அப்படி தான் சொன்னேன், அதெல்லாம் அவங்களாம் பண்ணாங்க, இவங்க நல்லா ஒற்றுமையாக இருக்காங்க, நீங்கள் நல்லா ஒற்றுமையாக இருப்பீங்கிற நம்பிக்கைலாம் எனக்கு இருக்குது, அதெல்லாம் வந்து சொல்கிறார். சொல்லிட்டு கடைசியாக தான் அந்த இந்த தாலி கட்டி தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது தான் அவருக்கு ரொம்ப கொதிக்கிறார். தாலி கட்டுறதுன்னு தாலியே வேணாம் அறிதா அப்படின்னு சொல்லி இப்படி சொன்னீங்களே அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த அவர் சொல்கிற அந்த வார்த்தையை படிக்கும்போது தான் என்னால் எனக்கு வந்து கண்ணீர் சிந்தினேன். என்ன வந்து அவங்க இசை வேளாளர்கள், பொட்டுக்கட்டும் முறையில் பாதிக்கப்பட்டவர்கள், தயவுசெய்து நீங்கள் அதை கணக்கில் எடுத்துக்கொண்டு நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொன்ன அந்த சொற்கள் என்பது பெரியாரை நான் புரிந்து கொள்வதற்கான சில அடிப்படையான ஒன்றாக இருக்க முடியும். நான் சொல்கிறது ரொம்ப சுருக்கித்தான் சொல்லியிருக்கேன், அது என்னுடைய ஃபேஸ்புக்கில் கூட அந்த கட்டுரை நான் ஒரு 10 வருஷம் முன்னாடி எழுதின கட்டுரை இது வந்து இருக்கும். நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அது முழுமையான ஆக்சுவல் கான்வர்சேஷன், அவர் என்ன வார்த்தைகள் சொன்னது, அவருடைய அந்த மொழி அந்த காலகட்டத்து மொழி, இவங்க ரெண்டு பேரும் சொன்ன பதில்கள், அப்புறம் கடைசியாக வந்து அவருடைய பெரியார் தலைமையில் அந்த திருமணம் நடக்கிறது. அதுக்கு வந்து 2000 ரூபாய் நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுக்குறாரு. அன்றைக்கி 2000 ரூபாய்ங்கிறது கூடுதல் தான் வச்சுங்க, ஆனால் பெரியார் வந்து எவ்வளோ சிக்கனமாக இருப்பார் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நமக்கு கதைகள் உண்டு. அதெல்லாம் இல்லாமல் அந்த பண உதவியெல்லாம் செஞ்சு அந்த திருமணத்தை அவர் நடத்தி வைத்தார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது தான் பெரியாரை முற்றிலும் வேறுபட்ட ஒரு கோணத்திலிருந்து நாம் பார்க்க வேண்டிய அவசியமும் இருக்கிறது என்பதையும், அவர் வந்து ஒரு நம்ம என்ன சொல்கிறான்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு அதாவது ஒரு ஒரு நிறுவனங்களை ஏற்காதவர் என்பதும் மட்டுமல்லாமல் எதையும் உடைத்து அவர் வந்து ஒரு மாற்று சிந்தனைகளை நோக்கி போகக்கூடியவராக இருந்தார் என்பதையும், அது ரொம்ப ப்ராக்டிக்கலாகவும் வந்து அது வந்து இந்த பெரிய வன்முறைகள் போன்றவற்றையெல்லாம் அவர் வந்து தன்னுடைய செயல்பாடுகளில் ஈடுபடுத்தி கொள்ளவில்லை என்பதையும் நாம் கவனத்துக் கொள்ள வேண்டும். அந்த வகையில் பெரியாரை நாம் மீள்வாசிப்பு படிப்பது என்பது அவசியம் என்கிற கருத்தை முன்வைத்து, நீங்கள் ஏதாவது கருத்துக்கள் சொன்னீர்களானால் நாம் ஏதாவது அது கருத்து ஒரு டயலாக் ஏதாவது தேவை என்றால் 20 நிமிடம் இருக்கு, 20 நிமிடம் நீங்கள் வந்து கேள்வியில் வந்து கேட்கலாம். நன்றி ஐயா. பெரியார் கருத்துக்கள் வந்து நம்ம ஐயா பெரியாரிய கருத்துக்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே சுருங்கிடுச்சோ அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்குது. அது ஏன் இந்திய அளவுலேயோ அல்லது உலக அளவுலேயோ இன்னும் கொஞ்சம் பரவாததுக்கு எந்த காரணம் முக்கிய காரணமாக இருந்திருக்கலாம்?
பெரியார் கருத்துக்கள் இந்திய அளவில் கூட இல்லை, இன்னும் சொல்லப்போனால் தமிழக அளவில், இன்னும் சொல்லப்போனால் தமிழக அளவிலும் எல்லாருக்கும் இந்த மாற்று சிந்தனைகள் போயிருக்கும் அப்படிங்கிற எண்ணங்கள் கிடையாது. இன்னும் கூட எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியார் அப்படிங்கிறது வந்து கடவுள் சிலைகளை உடைத்தவர், அதுதான் மேக்சிமம் அதிகபட்சமாக அவரை பற்றி உணரக்கூடிய ஒன்று. அப்படி இல்லை, அவர் வந்து நீங்கள் வேறு பல பல்வேறு கருத்துக்களை உடையவர், ரொம்ப ரேடிக்கலான, யாரும் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு நவீனமான சிந்தனைகளை முன்வைத்தவர் அப்படிங்கிறது வந்து நான் சொல்வது சிலருக்கு வருத்தமாக கூட இருக்கலாம். முதலில் செய்திருக்க வேண்டிய அந்த நோக்கில் இந்த கருத்துக்களை பரப்பி இருக்க வேண்டியவர்கள் திராவிட கழகத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் அதற்கு வந்து உரிய முக்கியத்துவம் இன்னும் அதிக முக்கியத்குவம் கொடுத்துருக்கோம். நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கலன்னா நான் ஒன்று குற்றஞ்சாட்ட வரும், பட் அதே சமயத்தில் இன்னும் முக்கியத்துவம் கொடுத்துருக்க வேண்டும். அதாவது அவர்கள் பேரில் வந்து இன்றைக்கி வேறு பல நிறுவனங்கள், ஒரு காலேஜெல்லாம், பெண்கள் கல்லூரி ஆரம்பிச்சிருக்கிறதுலாம் நல்ல விஷயங்கள் அது. ஆனால் அதெல்லாத்திற்கையும் விட பெரியார் வந்து இதையெல்லாம் சொல்லியிருக்கிறார், இப்படியெல்லாம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து இந்த நேத்து சுந்தரவடிவேல் கூட அவருடைய புக்கு ஒரு பெரிய புத்தகம். அது நேத்து சுந்தரவடிவேலோட எழுத்துக்கள் ரொம்ப போராடிக்கிற ஒன்று வந்து நீங்கள் ஒரு 200 பக்கத்தில் வந்து அவர் வந்து 2 வால்யூம் எழுதுகிறார். அதுலேயும் ஒரு சின்ன ஏரியா தான் இது. இப்போ இந்த மாதிரி வந்து பல விஷயங்களையும் நாம் வந்து பெரியார் குறித்து எழுதப்படுதலும் அந்த அவருடைய இந்த மாற்று சிந்தனைகள், உலகளவிலான மாற்று சிந்தனைகளில் எவ்வளோ நெருக்கமாக இருக்கார். அவர் வந்து நீங்கள் வெளிநாட்டுக்கு ஒரு தடவை போகிறார் இல்லையா, அந்த வெளிநாட்டுக்கு போகிறத பற்றியான சில குறிப்புகள்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய அதாவது ரஷ்யாவில் இருக்கும் பொழுது அன்றைய ரஷ்யாவில் இருந்த கம்யூனிஸ்ட் ஆட்சியாளர்களுக்கு மாற்றுக்கருத்துடையவர்கள், அதாவது கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளேயே இருக்கிறவர்களை சந்தித்தாருங்கிறதுனால தான் அவர் வந்து நாடு கடத்துகிறாங்க, அதாவது ஊரை விட்டு போகணும்னு சொல்லி வெளியேற்றுறாங்க. அப்படி வெளியேற்றும் பொழுது அங்கே அவர் வந்து சென்று சந்தித்த நபர்களில் அல்லது இயக்கங்களில் ஒன்று என்னென்னா, இந்த நிர்வாண சாமியார்கள், சாமியார் கிடையாது, இந்த நிர்வாணமாக இருக்கக்கூடிய ஒரு குரூப்ஸ் அங்கே இருக்காங்க, அதில் போய் இருந்துட்டு அவர் நிர்வாணமாக இருக்கக்கூடிய ஒரு புகைப்படம் ஒன்று உண்டு, அந்த நீங்கள் பார்த்துருக்கீங்க. அது வந்து நீங்கள் வந்து ஆனைமுத்து போட்ட ஃபஸ்ட் எடிஷனில் அந்த படமும் அவர் போட்டிருந்தார் அவர்களோட. அப்படியெல்லாம் வந்து அவர் வந்து நீங்கள் இந்த மாற்று சிந்தனைகள் நிறைய கொண்டவராக இருந்தார். அந்த கருத்துக்கள் வந்து இங்கே முன்வைக்கப்படவில்லை. பெரியார்னா வந்து ஏதோ கடவுள் மறுப்பாளர் என்கிற ரீதியில் மட்டுமே தான் இங்கே முன்மொழியப்பட்டது. அவர் வந்து நீங்கள் இப்போ இந்த மதங்களை எப்படி பார்த்தார், இஸ்லாம் கிறிஸ்தவம் போன்ற மதங்களே அவர் எப்படி பார்த்தார், குறிப்பாக வந்து கிறிஸ்தவம் பற்றி கூட அவர் அதிகம் பேசலை, இஸ்லாம் பற்றி பேச வேண்டிய அவசியம் இருந்தது. காரணம் என்னென்னா, எங்கள் இஸ்லாம் இன்னைக்கு வரைக்கும் அவர்கள் வந்து பல்வேறு வகைகளில் பிரச்சனைக்கு உள்ளாக்கப்படக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய நிலையில் அது குறித்து ஒரு கவலையுடன் அவர் வந்து பார்க்கிறார், செய்கின்றார். சில நேரங்களில் அவர்களை கண்டிக்கிறார். சில கேள்விகள் வரும்பொழுது அவன் அந்த விஷயம்லாம் எனக்கு வந்து ஒத்துவரல, பட் வந்து நீங்கள் நபிகள் அப்படி பார்க்க வேண்டியதில்லை, நபிகள் வந்து ஒரு சாதாரணமான மனுஷர், சாதாரணமாக தான் இருந்தார் வாழ்ந்தார், அவருடைய கருத்துக்கள்லாம் நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிறதெல்லாம் சொல்வார். இதெல்லாம் உண்மையும் கூட. நபிகளுடைய வாழ்க்கையெல்லாம் நான் நபிகள் பற்றியும் ஒரு புத்தகம் உண்டு, என்னுடைய உண்டு. அதில் ஒரு அதிலும் நான் வந்து அவருடைய வாழ்க்கையில் வேறு பல கூறுகளை எழுதியிருப்பேன். ஒரு சந்தர்ப்பம், ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னா, இஸ்லாத்தில் வந்து யாரும் இறந்தால் அவர்களுக்காக நாம் வந்து அழுது கண்ணீர் வடித்து அதெல்லாம் பண்ணக்கூடாது என்ற ரீதியில் ஒரு கருத்து இருப்போம். நபிகளுக்கு வந்து அவர் வந்து 11 மனைவியர், அதில் 2 பேர் வந்து அவங்க வந்து டைவர்ஸ் ஆகிறாங்க. அப்புறம் வந்து ஒரு காப்டிக் கேர்ள் ஒருத்தரை வந்து ஒரு அரசியல் ரீதியில் வந்து ஒருத்தர் பரிசீலிக்கிறார். அவருக்கு வந்து அவங்களோட ரொம்ப நெருக்கமாக இருக்கார். அங்கே ஒரு ஆண் குழந்தை ஒன்று அவருக்கு பிறகு, அது ஒன்று தான் அவருக்கு ஆண் குழந்தை, மற்ற எல்லாமே வந்து அவருக்கு பெண் குழந்தைகள் தான். அந்த ஆண் குழந்தை வந்து அவர் ஒரு ரொம்ப பெரிய ஒரு தூக்கிட்டு தெரியுது, அங்கங்கே தெரிகிறது போகிறது வரது, அந்த அளவுக்கு ரொம்ப பாசமாக இருக்கார். அந்த குழந்தை இறந்து போயிடுது. இறந்து போன உடனே வந்து அவங்க வந்து கொண்டு போய் அடக்கம் செய்கிறாங்க. அப்படி அடக்கம் செய்யும் பொழுது அவருக்கு ரொம்ப தேம்பி தேம்பி அழுகிறார் நபிகள். அழுது முடித்த உடனே வந்து அவங்க அழுதுகிட்டே இருக்கார். அவர் எழுந்து அவங்க வந்து எல்லாம் வந்து சடங்குகள் முடித்து அழைக்கும் பொழுது கூட அவர் எந்த எழுந்து வரமாட்டேங்கிறாரு. அப்புறம் அவர் வந்து அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வரும்பொழுது அவர் வந்து பக்கத்தில் இருந்த ஒரு நண்பர் நபித்தோழர்ம்பாங்க, அவர் வந்து நபித்தோழர்கள் ஒருத்தர் வந்து அவர்கிட்ட கேட்குறாரு, ஐயா நீங்கள் வந்து இது மாதிரி யாரும் இறந்து போனால் அழக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க, அப்படி நீங்கள் எப்படி பார்த்து அழுதுறீங்களே அப்படின்னு. அப்படி திரும்பி பார்த்துட்டு அவருக்கு பதிலே சொல்லு அப்படின்னு சொல்லி அது வரலாற்று ரீதியாக என்னுடைய புக்கில் வந்து நான் அதை பதிவு செய்திருக்கிறேன். அதில் வந்து அவங்க முஸ்லீம்கள் எல்லாரும் நிறைய வாங்கி படித்த புத்தகம். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரியான இந்த தன்மைகள் இருக்கு பாருங்கள்.
அது அது ஒரு சொல்கிறார். இன்னொரு சந்தர்ப்பத்தில் இப்போ பெரியாரிடம் கேட்டு உள்ளதை சொல்கிறார், இல்லை அவங்க மதத்திலும் அவங்களுடைய இந்த சில அணுகல் முறைகளிலும் எனக்கு விமர்சனங்கள் இருக்குது, அதை நான் உரிய சந்தர்ப்பங்களில் நான் விமர்சித்திருக்கிறேன். ஆனால் அது எனக்கு இப்பொழுது முக்கியமல்ல, அதை வந்து பிரதானப்படுத்தி பேசுவது இன்றைய வேலை அல்ல அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவாக பதிலை சொல்கிறார். பெரியாரை பொறுத்த மட்டில் அவருடைய இந்த மாற்று சிந்தனைகளை, அவர் வந்து ஒரு மிகவும் ஒரு ரேடிக்கலான ஒரு சிந்தனையாளர், அந்த காலகட்டத்தில் வேறு யாரும் சிந்திக்காத பல்வேறு துறைகளில் மிக நுணுக்கமாக சிந்தித்தவர் அப்படிங்கிற ஒரு அணுகல் முறை அப்படிங்கிறது வந்து முதல் முதலில் கொண்டு வந்தது வந்து எங்களுடைய நிரப்பரிய பத்திரிகை. ஏதோ நாங்கள் வந்து என்னுடைய பத்திரிகையை நான் பேசுகிறேங்கிற மாதிரி இல்லை, அந்த கட்டுரை கூட நான் எழுதலை, வேற ஒரு நண்பர் தான் எழுதியிருந்தார். பிறகு நாங்கள் தொடர்ச்சியாக வந்து அதை பற்றி எழுதினோம். வந்து அதுக்கு அந்த அமைப்புகள் செய்திருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும் என்பது என்னுடைய ஆதங்கம். தமிழ்நாட்டு சமூக அமைப்பு முறையை பற்றி பார்க்கும்போது சரித்திர காலத்திற்கு முந்தைய தமிழகம், தமிழ் பண்பாடு அந்த ஒரு நிலையில் பார்க்கலாம். அதுக்கடுத்தது சரித்திர காலத்திற்கு சரித்திர கால விசாரிக்கு பீரியடில் சமூக அமைப்பு எப்படி இருக்குது, சமூகம் இது ரெண்டுக்கு கருத்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இது ஒரு தெளிவு நமக்கு தேவைப்படும். சரித்திர காலத்துக்கு முன்னால் வந்து நமக்கு சரியானபடி ஆதாரங்களோ மற்றதுகளோ எதுவும் தெரியல, சங்க இலக்கியங்கள் நம்ம படித்தாலேயும் அந்த ஒரு தெளிவான ஒரு இது நமக்கு கிடைக்கல. ஆனால் சரித்திர காலத்தில் நம்ம பார்க்கும்போது முக்கியமாக ரெண்டு கருத்து எனக்கு தேவைப்படுது. எப்படி அமையுதுன்னா, தொழில்களின் அபிவிருத்திக்காகவும் இனப்பெருக்கத்திற்காகவும் அமைந்த ஒரு தமிழ் சமுதாயமாக தான் நான் பார்க்குறேன். இப்போ தொழில்கள் வந்து பல பல தொழில்கள் வருது, முக்கியமாக விவசாயத்தில் தேவைக்காக பல தொழில்கள் வருது. அதுக்கு அடுத்து சிறு நகரங்கள் வரும். சிறு நகரங்களில் தான் வந்து இன்னைக்கு நம்ம சொல்கிற மக்கள் வந்து ஒரு இடத்துல இருக்காங்க, பல தொழில்களை பண்ணுறவங்க பல இடத்துங்களில் பல தெருக்களில் வசிச்சுட்டு இருக்காங்க. இப்படி தான் வளர்ந்துட்டு. இது அடிப்படையாக சொல்கிறது வந்து தொழில்கள் பிரிவினை, அதுக்கு பின்னால் அந்த தொழில் விருத்திக்காங்க அடிப்படையான காரணம் வந்து நான் இதுதான் நான் நினைக்கிறேன். எப்படி சமூக விஞ்ஞானிகள்லாம் பார்க்குறாங்களோ என்னன்னு தெரியல, நான் பொதுப்படியாக அந்த மாதிரி தான் பார்க்குறேன். இந்த நிலையமே நம்ம மாற்றி அமைக்கிறோம். அதாவது கல்வித்திட்டங்கள் பல இயக்கங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த சரித்திர காலத்தில் இருக்கிற குறிப்பாக இப்பயும் வந்து கிராமத்துங்களில் இருக்குது, ஒரு சில இடங்கள் இருந்தாலையும் ஒரு சில ஜாதிகள் இருக்குது, நகர்ப்புறத்தில் சிறுநகரங்களில் அது எல்லாமே இருக்குது. கரெக்டாக நம்ம தமிழகம் என்னென்னு பார்க்கணும்னா சிறுநகரம் போய் பார்க்கலாம், ஏதாவது ஒரு சிறுநகரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், தெருக்களை வச்சு நம்ம சொல்லிடலாம். பெருநகரம் வரும்போது அது இன்னும் பழைய முன் அதாவது இந்த பெருநகரங்களில் அந்த வரலாறு பார்க்கும்போது அந்த படிநிலை இருக்குது. அதனால் இதை வந்து நம்ம முயற்சி எடுக்கிறோம், கல்வி மூலமாக பல இயக்கங்கள் பெரியார் இயக்கங்கள் மூலமாக நம்ம பண்ணுறோம். இதில் ஆனால் இதில் என்னென்னா வெளி நம்ம சொல்கிற மாதிரி ஆரியர்கள் வந்து இதை வந்து புகுத்திட்டாங்கன்ற ஒரு கருத்து இருக்குது. இந்த மாதிரி ஒரு சமுதாயம் அமைக்கிறதுக்கு இதை நான் நான் என்ன நினைக்கிறேன், இங்கிருந்தே உருவானது சமுதாயம் தான் நினைக்கிறேன். அதில் நம்ம எதுக்காக உருவாக்குறாங்க என்னன்றதெல்லாம் நம்ம ஆய்வு செய்ய வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது வெளியிலிருந்து தான் இது வந்தது, ஒரு குறிப்பிட்ட இனத்தவர்கள் தான் வந்து இதை புகுத்திருக்காங்க. இப்போ இப்போ இருக்கிற சமுதாயம் என்னுடைய அடிப்படையான கேள்வி என்னென்னா, இப்போ இருக்கிற இப்போ வாழ்ந்துட்டு இப்போ இருக்கிற சமுதாயம் எதனுடைய அடிப்படையில் உருவாகியிருக்கு? இதில் வந்து மற்ற சமுதாயத்தினுடைய இனங்களுடைய ஒரு தாக்கம் இருக்குன்றோம் நம்ம. அந்த தாக்கத்தினால அடிப்படையாக இந்த மாற்றம் வந்துடுச்சா? நம்ம தொழில் அடிப்படையாக நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம் ஒரு சமுதாயத்தை, இன விருத்திக்காக ஒரு சமுதாயத்தை உருவாக்கிட்டோம். இந்த மாற்றத்தை தகர்த்தக்கூடிய அளவுக்கு நம்ம புதியதாக சிந்தனைகளும் புதியதாக வேறு சமயத்தினுடைய ஆதிக்கமோ இது எந்த அளவுக்கு புகுந்திருக்கு, மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டுதான் நம்ம பார்க்க முடியுதா? இதிலிருந்து எதிர்காலத்தில் எப்படி ஒரு சமுதாயத்தை நம்ம உருவாக்குறது? கல்வி திட்டம் அது உகந்ததாக இருக்கா? நம்ம தத்துவங்கள் கல்வி திட்டங்கள் எல்லாம் வந்து ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு ஒரு சாதகமான ஒரு நிலையில் நம்ம போயிட்டு இருக்கோமா, இல்லை அந்த சமுதாயத்திலே தான் நம்ம வாழ போகிறோமா அப்படின்றது அடிப்படையான கேள்வி. எப்படி நம்ம மாற்றி அமைக்க போகிறோம், முடியுமா?
வேற வேற கேள்விகள் இருக்கா? நமக்கு வந்து நேரம் குறைவா இருக்கு, ஒரு 5 நிமிடங்கள் இருக்கு. வணக்கம் சார். நான் இப்போ ஒரு சின்ன கேள்வி, அதாவது வந்து இது வந்து பெரியாரிசமோ இல்லை எனி, அதாவது எனி ப்ராக்ரஸிவ் தாட், மார்க்சிசம் கம்யூனிசம் எதுவுமே நம்ம சொசைட்டியில் அந்த அதாவது யங்கர் ஜென்ரேஷன் மெம்பர்ஸ்ட்டு அது வந்து நிறைய நேரத்தில் தீவிரமாக இருக்குது. அவங்க ஃபேஸ்புக்கில் நிறையா போஸ்ட் பண்ணுறாங்க, நிறையா அவங்களுடைய வியூஸ் அந்த மாதிரி, அதாவது ப்ராக்ரஸிவ் தாட்ஸை வந்து வெளிப்படுத்துகிறாங்க, லிபரல் வியூஸ் எல்லாம். பட் அது வந்து காலம் போக போக மேரேஜ் ஆகி செட்டில் ஆகி அவங்க வந்து ஒரு குடும்பம் ஆகி அவங்க வந்து பிள்ளைங்க பிறந்து அப்புறம் பேர பிள்ளைங்களாம் வரும்போது மேரேஜ்னு வரும்போது அது வந்து பின்னாடி அது வந்து அது டைல்யூட் ஆகிடுது. இந்த டைல்யூஷன் இது வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷன், இது ஹிப்போக்ரஸி இருக்க மாதிரி தெரியுது. இந்த ஹிப்போக்ரஸிங்கிறது வந்து அது எப்படி, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன வியூ நீங்கள் சொல்ல வரீங்க? இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக சொல்லுங்கள் பார்க்கலாம். அது என்ன அவர்கிட்ட கொடுங்களா மறுபடியும்? இல்லைங்க சார், நம்ம இந்த இவங்க சொல்லக்கூடிய அதாவது இந்த முற்போக்கு சிந்தனைகள்ன்றது பேரளவில் தான் நிறைய இடத்துல இருக்குதா, இல்லைனா அது வந்து நிஜமாவே அவங்களுடைய தாட்டில் வந்து உள்ளே போயிருக்குதா நம்ம சொசைட்டியோடைய பீப்புளுடைய தாட்டில்? அதாவது வந்து ஏன்னா முன்னாடி அவங்களுடைய செயல்கள் வந்து அந்த மாதிரியே இல்லை, நிறைய நேரங்களில் ஒரு 40 வயசு 50 வயசு கடந்ததுக்கப்புறமா அந்த பிடிப்பு இருக்கிறது இல்லை, அந்த இள ரத்தம் இருக்குங்கிற போது மட்டும் அந்த இது இருக்குது. பின்னாடி போகும்போது அவங்களோட செயல்பாட்டில் அந்த மாதிரியான ஒரு வீரியம் இல்லைங்கிற மாதிரி எனக்கு ஒரு யோசனை, அதான் கேட்குறேன். இல்லை, நீங்கள் சொல்கிறது ஓரளவு உண்மைதான். அதாவது இந்த மாற்றுக்கருத்துக்கள், இந்த புதிய சிந்தனைகள், இவைகளுக்கு வந்து உரிய இடம் என்பது நமது கல்வித்துறையில் இப்பொழுது இல்லாமல் தான் இருக்குது, சாத்தியம் இல்லாமல் தான் இருக்குது. அதிலும் போக போக இன்றைக்கி வந்து முழுக்க முழுக்க வந்து நீங்கள் இது போன்ற சிந்தனைகள் தடுக்கப்படக்கூடிய ஒரு சூழல் தான் இன்றைக்கி ஏற்பட்டிருக்கு. அரசியல் கட்சிகள் மற்றவர்களும் கூட இன்றைக்கு பார்த்தீர்களானால் ரொம்பவும் வந்து அவர்கள் தங்களுடைய இந்த மாதிரியான மாற்றுக்கருத்துக்களை பேசுவதற்கு அவர்கள் வந்து தயங்கக்கூடிய ஒரு சூழல் இன்று இந்தியாவில் வந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கொண்டு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே ஒரு மாற்று சிந்தனைகளுக்கான ஒரு வாய்ப்புகள் குறைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது ரொம்பவும் கண் வருந்தத்தக்க ஒன்று. அது வந்து ஒரு சிந்தனை வளர்ச்சிக்கு வந்து வாய்ப்பளிக்காது. அதிலும் இளைஞர்கள் இப்பொழுது ஒரு வழக்கமாக வந்து ஒரு வயதானவர்கள் சொல்கிறது மாதிரி நானும் பேசுகிற நினைக்காதீங்க, ஒரு 2-3 தலைமுறைகளுக்கு முன்னர் இருந்த அளவிற்கு கூட இந்த இது போன்ற சிந்தனைகளை, மாற்று சிந்தனைகளை வந்து ஆர்வம் எடுத்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை என்பதும் குறைந்து கொண்டு வருகிறது. அதற்கு அப்படியான ஒரு பொருளியல் சூழலும் அதுக்கு தகுந்தாற் போல தான் உருவாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கொண்டு பார்க்கும் பொழுது சற்று நமக்கு ஒரு சோர்வு ஏற்படத்தான் செய்கிறது. ஆனால் அதற்கும் மேலாகவும் கூட இந்த மாற்று சிந்தனைகள் வந்து நம்ம வந்து பெரிய அளவில் மக்கள் மத்தியில் கொண்டு சென்றால் அது வந்து கவனத்திற்கு வரக்கூடிய ஒன்று தான். பெரியார் பற்றி இன்றைக்கி பேசுகிறோம், பெரியார் பற்றி இந்த மாற்றுக்கருத்துக்களை அவர் வந்து இப்படியாக இன்னும் சொல்ல போனால் வந்து அவர் பேசிய அத்தனையுமே இப்படியான முற்றிலும் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு புனிதமான கருத்துக்கள் அப்படிங்கிறது அத்தனையுமே அவர் வந்து டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறார். எனக்கு தெரிந்த வரைக்கும் ரொம்ப நுணுக்கமாக டீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற கான்செப்டை வந்து செயல்படுத்தியவர் வந்து பெரியார் தான். இத்தனைக்கும் அவர் வந்து நீங்கள் வந்து பெரிய பள்ளி கொடுத்துக்கலாம். அவரே சொன்னது மாதிரி மருந்துக்கு கூட பள்ளி கொடுத்துக்கு போகாத ஒரு மனிதர். அவருடைய கருத்துக்கள் வந்து பெரிய அளவில் விவாதிக்கப்பட வேண்டும், பேசப்பட வேண்டும். அவருடைய பாரம்பரியத்தில் வந்த கட்சிகள் அல்லது வந்து அவர்கள் தான் பேசுவார்கள் என்றெல்லாம் நாம் இருக்காமல் மற்றவர்கள் இதில் வந்து முன்கை எடுத்து செய்வது என்பது முக்கியம் என்று தான் நான் கருதுகிறேன்.